கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 1. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அப்போஸ்தலர் 16:25. கிறிஸ்துவ ஜீவியமானது சோகமே உருவான வருத்தம் நிறைந்த வாழ்க்கை அல்ல, சந்தோஷம் நிறைந்த ஒன்று. உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து இந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ரோமர் 5:3-4, 2 கொரிந்தியர் 4:17. எனவே இந்த துன்பத்தின் பாத்திரத்திலும் சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிற சந்தோஷத்திலும் நாம் பங்கு கொள்கிறோம். கர்த்தருடைய ஊழியத்தில் நம்முடைய வைராக்கியம் மற்றும் தைரியத்திற்கு ஆவியில் சந்தோஷப்படுதல் அவசியம். சிறையில் முதுகில காயத்துடன் கால்கள் கொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலையில் பவுலும் ஷீலாவும் தேவனை பாடி துதித்ததை நினைத்து பாருங்கள். இடுக்கமான வழியில் செல்லும் கிறிஸ்துவின் அடியாளர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.